அனைவருக்கும் கடவுள் தந்த அறிவு சேனலுக்கு இந்த பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா மாவீரன் அண்ணன் வீரப்பனுடைய வரலாறு பார்க்கலாம். அவருடைய வாழ்ந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ சோதனைகளை சந்திச்சுக்கிறாரு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குளிர் காலத்துலேயே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாருங்கள் எத்தனை குளிர் அடித்தாலும் ரெண்டு போர்வம் நம்ம மூணு போர்வம் போத்திக்கிறோம். அது மலை பிரதேசம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மலைகளில் பாருங்கள் கடும் குளிராக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா மலை பகுதிகளை பார்த்திங்கன்னா கடும் குளிராக இருக்கும். அந்த குளிர்லேயும் கூட 36 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நம்ம வனத்தில் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய திறமை பார்த்திங்கன்னா அவருடைய பண்பு அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு அருமையாக இருக்குது. இதுக்கு பாதுகாவல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீரப்பன் அண்ணனுடைய பாதுகாவல் ஊன்றுகோலாக இருந்தக்கூடியவர் தான் அண்ணன் பார்த்திங்கன்னா சேத்துக்குழி கோவிந்தன். சேத்துக்குழி கோவிந்தன் பாருங்கள் அவருடைய இளம் வயது பிராயத்திலேயே பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்திங்கன்னா அண்ணனுடைய கொள்கைக்கு பார்த்திங்கன்னா கொள்கை பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ப பிடிச்சிருச்சு. அண்ணனுடைய வீரப்பன் அண்ணனுடைய முகாமுக்கு போய் அவரோட சேர்ந்துடுறாரு. அவர் சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்திங்கன்னா மாவீரன் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா நம்ப அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. அப்போ அந்த நம்பிக்கை பாருங்கள் சேத்துக்குழி அண்ணன் பார்த்திங்கன்னா நான் உயிர் கொடுத்து கூட நீங்களை நான் உயிருக்கிற வரைக்கும் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள் எல்லா ஒரு பண தேவைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே அப்போ யாரோ ஒரு புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு துல்லியமாக அடையாளம் கணிக்கக்கூடியவராக சேத்துக்குழி கோவிந்தன் இருக்கிறாரு. அவர் மீறி யாரும் வந்தாலும் கரெக்டாக அவர் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். சேத்துக்குழி அண்ணன்னு பாருங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். இதனால் அண்ணன் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பண்ணன் பாருங்கள் நம்ம ஒரு பாதுகாப்போடு இருந்திருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் பாருங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி உடனே போய் அந்த முகாமுக்கு போய் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சு அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ செலவு இருக்குது எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே பாருங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடுவார். சேத்துக்குழி அண்ணங்கிட்ட உடனே அவர் பார்த்திங்கன்னா காசு எடுத்து கொடுத்துருவார். தனக்கென்று வைத்து கொள்ளாமல் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் அண்ணன் வீரப்பன். 36 ஆண்டுகள் பாருங்கள் இந்த காட்டிலேயே இருந்திருக்கிறாரு. அவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமை யாருக்கும் வராது. 36 ஆண்டு அந்த காட்டிலேயே குளிர்லேயும் பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த தண்ணி கூட அந்த மலை பள்ளத்தாக்கில் வர தண்ணியைத்தான் நம்ம பயன்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்டர் தண்ணி வாங்குகிறோம் வீட்டுக்கு ஆத்து தண்ணி வருதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முள் எத்தனையோ ஒரு முள் இருக்கும் பார்த்திங்கன்னா பாம்புகள் இருக்கும் கடினமான விலங்குகள் இருக்கும். அது எல்லாமே நாம் பார்த்திங்கன்னா அந்த விலங்குகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாத அளவுக்கு எந்த ஒரு மிருகமும் பார்த்திங்கன்னா தன்னை சீண்டினால் மட்டுமே அந்த மிருகங்கள் தன்னை சீண்டும். அப்படி இருக்க எந்த மிருகத்தையும் பாருங்கள் சீண்டாதபடி 36 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வனத்தில் இருந்திருக்கிறாரு. இதுக்கு முக்கிய பாதுகாப்பு அப்படின்னா அண்ணன் சேத்துக்குழி அண்ணன் மட்டும்தான். அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் அண்ணனால் இருந்திருக்க முடியாது. அவருடைய பழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அவருடைய திறமை துப்பாக்கி பிடிப்பது பார்த்திங்கன்னா ஒரு துல்லியமான குறி தான் வைப்பார். ஏன்னா நான் காட்டுக்கு போனதில்லை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய
வீரம், அவருடைய வீரம் தைரியம் யாருக்கும் வராது. 36 ஆண்டுகள் காட்டில் இருந்த இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது அண்ணன் வீரப்பன் அவர்களுக்கு மட்டுமே சாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.